அனைவருக்கும் அன்பான வணக்கம். காகம் நம்முடைய தலையில் தட்டினால் அதனால் பெரும் தோஷமா, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம், இல்லை வீட்டில் நின்றுட்டுருக்குறோம், தோட்டத்தில் இருக்கிறோம், ஒரு காக்கா நம்ம தலையில் தட்டிருச்சு. உடனே பாதி பேர் படபடத்து போய், ஐயோ 7.5 சனி பிடிக்க போதும், அது பிடிக்க போதும், இது பிடிக்க போதும், ஏதோ சனி பகவான் நமக்கு பிரச்சனையாக போகிறாருன்னு படபடத்து வேர்த்து விறுவிறுத்து மயக்கமே வந்துடும் பல பேருக்கு. இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய முன்னோர்களை நாம் கும்பிட மறந்திருந்தோம் அல்லது யாரையாவது நாம இந்த திதி கொடுக்கிறத விட்டிருந்தாலோ அவர்கள் ஞாபகப்படுத்தும் வண்ணமாக இந்த காகத்தின் ரூபத்தில் வரலாம். முதல் விஷயம் அதை யோசிச்சு பாருங்க, யாரை மறந்துட்டோம், யாருக்கு நாம திதி கொடுக்கல அப்படின்னு ஒண்ணு அதை செய்யணும். அப்படி இல்லையா, இந்த காகங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாலே யூகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை உண்டு. அது எது மாதிரி அப்படின்னா, இயற்கை உபாதைகள் எல்லாம் நடைபெறுகிற போது, இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற போது, அதை மனிதர்களை விட பறவைகள் விலங்கினங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும். நமக்கு ஏதாவது பின்னாடி ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நம்மை தாண்டுகிற போது அந்த காகத்துக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, அது நம்முடைய தலையை தட்டி நம்மை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா ஜாக்கிரதையா நடந்துக்க சொல்லுது அப்படிங்கிற காரணமாகவும் நாம வந்து அதை எடுத்துக்கலாம். அதனால இந்த ரெண்டு காரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாம சனீஸ்வரனோட போட்டு தொடர்பு படுத்தி நமக்குள்ளே நாம பிரச்சனைகளை உருவாக்கிக்க வேண்டாம். இதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னா, நம்ம வீட்டில் நாம நல்லெண்ணெய் விட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். கோவிலில் விளக்கு ஏத்துறதுனா எள்ளு விளக்கு நவகிரகத்துக்கு நாம ஏத்தி சனீஸ்வர பகவானை அங்க போய் ஒரு வழிபாடு பண்ணலாம். காகத்துக்கு நாம அன்றாட உணவு வைக்கலாம். முன்னோர்களை மறந்த நாள், அடுத்து எந்த அமாவாசை வருதோ, நம்ம தலையில தட்டுச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து வர அமாவாசை எப்பவோ, அப்ப இலை போட்டு முன்னோர்களுக்கு நாம முழு படையல் போட்டு அவர்களை திருப்திகரமாக வழிபட்டு மகிழலாம். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் இதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போகும். அதனால் பயப்படாமல் தைரியமாக இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொண்டு, காக்கா தலையில் தட்டிருச்சுன்னா கொஞ்சம் வெளியில் போகும்போதும் வீட்டில் இருக்கும்போது செய்யக்கூடிய காரியங்களை ஜாக்கிரதையாக செய்து மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை பெற்று மகிழலாம். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி. நன்றி, வணக்கம்.